மனுஷன் நடமாடினா தாண்டா அவனுக்கு மதிப்பு. அவன் படுத்துட்டான் வச்சுக்கோ, ஒரு நாய் கூட அவனை சீண்டாது. அது தெரியுமா அவனுக்கு? ஐயோ என்னாச்சுப்பா, ஐயோ என்னாச்சுப்பா. இடது பக்கம் லேசா வயத்தை வலிக்கிற மாதிரி அநேகமா அல்சரா இருக்கும் நினைக்கிறேன். இந்த அல்சரை ஸ்கேன் பண்றதுக்கு நல்ல இடமா எங்கேயாவது தெரிந்து போவேன். என்ன முக்கியமான விஷயம் சொல்லணும்? என்ன முக்கியமான அநேகமா பைபாஸ் பண்ண முடியா இருக்கும் நினைக்கிறேன். நல்ல கொஞ்சம் இப்படி திரும்புங்க, கொஞ்சம் அப்படி திரும்புங்க. என்ன திடீர்னு உங்க முகம் இப்படி ஆடி இருக்கு? அதெல்லாம் இல்லையே. என்ன இல்லையே? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியாது. You look so tired. சபரடா, அவரே எப்ப எந்த வியாதி சொல்லலாம்னு காத்துட்டு இருக்க, நீ வேற ஏத்தி விடுறியா? நீங்க சும்மா இருங்க பாட்டி, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. தெரியுது இவாளுக்கெல்லாம் தெரியறது இல்ல, ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறான். மகேஷ், நீ அடிக்கடி வீட்டுக்கு வா. என்னுடைய ஹெல்த் கண்டிஷனை பத்தி உங்ககிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. முடியாத ஏன் நீங்க தான் இந்த வீட்டுக்குள்ளேயே கால் எடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்பாவி, அதெல்லாம் சீரியஸா நினைச்சிருந்தியா? அதெல்லாம் சும்மா நல்லா கட்டிக்கு. நீ வா, அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் உனக்கு தாத்தா மாதிரி இல்லையா? இப்படி எதிர்த்து பேசிட்டு போற? என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்களை இப்படி எதிர்த்து பேசிருக்கேனா? மனசுல உனக்கு அப்படிலாம் ஒரு ஆசை இருக்கா? ஏப்பா இப்படி ஒரு பிடிவாதம் பிடிக்கிறா? என்னடா இதுல, என்னடா பிடிவாதம்? நான் சொன்ன மாதிரி அவ வாழற வாழ்க்கை வேற, நீ வாழற வாழ்க்கை வேற. இந்த பாரு, இந்த காலத்து குழந்தைகளோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுதான் நல்லது. நீ தானே சொன்ன இந்த காலத்து குழந்தைகள்லாம் ஒண்ணு நினைச்சா அது நினைச்சது உடனே நடக்கணும்னு. அப்புறம் நீ இப்படியே புலம்பினா என்ன அர்த்தம்? அது இல்லப்பா. இந்த பாரு, இந்த காலத்து குழந்தைகளோட நான் சொன்ன மாதிரி நாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுதான் நம்மளை மாதிரி வயசானவங்களுக்கு நல்லது. இல்ல, நம்மளை வீட்டுல ஒரு மூலையில உட்கார வச்சு நம்மளை ஒரு காமெடி பீஸ் ஆக்கிடுவா. ஜாக்கிரதை. ஜாதகம் பார்க்க வேண்டாமா? எதுக்கு? எதுக்கு? எனக்கு லலிதாவுக்கும் நாலு பொருத்தம் கூட இல்லை. கல்யாணம் ஆகி 55 வருஷம் ஆச்சு.
இன்னும் இருக்கா?